ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னால், தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டங்களில் எல்லா ரசிகர்களோட கனவு கன்னியாவோ கவர்ச்சி கன்னியாவோ இருந்தவங்க தான் நடிகை நமிதா. நடிகை நமிதா படம்னு சொன்னாலே பல ரசிகர்கள் திரண்டு போய் தியேட்டரில் இவங்களோட படத்தை பார்ப்பாங்க. கவர்ச்சிக்கு பெயர் போன நடிகை நமிதா அந்த காலகட்டங்களில் பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில படங்களில் இவங்க ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. நடிகை நமிதாவுக்கு தமிழ் சினிமாவில் அதிகமான ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். நடிகை நமிதா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழி திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. பல மொழி திரைப்படங்களில் இவங்க கவர்ச்சி காட்டி நடனமும் ஆடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னணி நடிகையாகவும் இருந்தாங்க. ஆனால் காலம் போக போக இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லி பல திரைப்படங்களில் துணை நடிகையாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கினாங்க. அடுத்தபடியாக தான் இவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் குறைஞ்சி கவர்ச்சி நடனம் ஆடக்கூடிய ஒரு நடன கலைஞராக வாய்ப்பு கிடைச்சது. பல திரைப்படங்களில் இவங்க கவர்ச்சி காட்டி நடனம் ஆடுறதுக்கு மட்டும், சில பாடல்களில் மட்டும் இவங்க சேர்க்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக இவங்க தமிழ் சினிமாவிலே ஆளக்கானா அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாள் நடிக்காமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பிக்பாஸில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. ஆனால் பிக்பாஸில் போயும் பெரிதாக இவங்களுக்கு பெயர் கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். இப்போ கூட பிக்பாஸில் நமிதா கலந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி எழுப்பிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பிக்பாஸில் இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு தெரியாது. பிக்பாஸ் மூலமாக கிடைச்ச கொஞ்ச நெஞ்ச புகழை வச்சு இவங்க சில டான்ஸ் ரியாலிட்டி ஷோக்கள் ஜட்ஜாவும் கலந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஷோக்கள்லையும் இவங்களை ஆளக்கானோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நமிதா சமீபத்தில் திருமணமும் செஞ்சுக்கிட்டு அவங்களோட குடும்ப வாழ்க்கையை தொடங்கினாங்க. இருந்தாலும் சோசியல் மீடியாக்களில் அவ்வப்போது தன்னோட கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லா பேரும் அவங்களோட கவர்ச்சி புகைப்படத்துக்கு பல விமர்சனங்களையும் சொல்லிட்டு தான் வந்தாங்க. நமிதாவை திரும்பவும் திரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வேண்டுகோளும் விடுத்தாங்க. இதன் பேரில் நமிதாவும் பல கவர்ச்சி போட்டோக்களை ஷூட் பண்ணி தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக ஒரு நடிகையா தான் வளம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் நமிதா ஒரு மிகப்பெரிய காரியம் ஒன்று செஞ்சிருக்காங்க. சமீபத்தில் ஒரு டான்ஸ் ஷோ ஒன்று நடந்திருக்கு. அந்த டான்ஸ் நிகழ்ச்சியில பல போட்டியாளர்கள் நடனம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அந்த டான்ஸ் போட்டியில நடிகை நமிதாவும் ஒரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்திருக்காங்க. அப்போ டான்ஸ் போட்டியும் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு போட்டியாளர் ஆடிட்டு இருந்திருக்காரு. அப்போ நமிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த போட்டியாளர் கூட நடனம் ஆடுறதா சொல்லியிருக்காங்க. அந்த போட்டியாளரும் நமிதாவும் ரெண்டு பேருமே ஸ்டேஜில் நடனமும் ஆடியிருக்காங்க. இதன் பேரில் நமிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த போட்டியாளரை டான்ஸ் ஆடுறேங்கிற பேரில் பின்பக்கமாக அந்த போட்டியாளரை கட்டி பிடிச்சி தன்னோட உடம்போட இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லா பேருமே நமிதாவை கேவலமான வார்த்தைகளால் விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அதுவும் டிவி முன்னாடி இந்த மாதிரியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் தங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை பதிவிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.